பானிபூரியை கண்டுபிடிச்சது மகாபாரத்தில் வர திரௌபதி தான் சொன்னால் அவங்க வரல முடியுமா? ஆமாம், திரௌபதி அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகி குந்தியோட வீட்டுக்கு வராங்க. அந்த டைம் பார்த்தா பாண்டவர்களை நாடு கத்துறாங்க. நாடு கத்துட்ட பிறகு அந்த வீட்டில் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா குந்தி, திரௌபதி, அதுக்கப்புறம் குந்தியோட 5 பசங்க. ஸோ மாமியாரோட வேலையை எப்பயுமே மருமகளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதான். அந்த மாதிரி குந்தி வந்து திரௌபதியை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றதுனால மொத்தம் அவங்க வீட்டில் 7 பேர் இருந்தாங்க. ஆனால் குந்தி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு 10 அளவுக்கு மட்டும் சப்பாத்தி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதிச்சாறு கொடுத்துட்றாங்க. அதை கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நீ என்னோட 5 பசங்களோட வயிறை வந்து ஃபுல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திரௌபதி வந்து அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இதை வந்து எப்படி இருந்தாலும் சப்பாத்தியாக சுட்டா பத்தாது அப்படின்றதுனால இந்த மாவை வச்சு குட்டி குட்டியாக பூரி மாரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு வச்சு புளிசாரை ஊற்றி குந்தியோட 5 பசங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு அந்த 5 பேருமே நல்லா இருக்கு, எங்கள் வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால அதை பார்த்து சந்தோஷப்பட்ட குந்தி வந்து டிஷ்ஷு வந்து எப்பயுமே நிலைத்திருக்கட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ பானிபூரியை கண்டுபிடிச்சது மகாபாரத்தில் வர திரௌபதி தான் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாருன்னா பானிபூரி சாப்பிட்றவங்க தான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் பாஃபன் லொகேஷ்.